ஏய் ஹலோ நேர்களே, வணக்கம். ஆக்சுவலி என்னோட தம்ப்நெயில் அண்ட் என்னோட டைட்டில் பார்த்து உள்ளே வந்த உங்களுக்கு ஏப்ரல் ஃபூல் எல்லாம் கேமரா பாருங்கள். சும்மா ப்ராங்க் பண்ணேன், ஃபன் பண்ணேன், ப்ராங்க் பண்ணேன், கேமரா பாருங்கள். மேட்ரு என்னென்னா, நான் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கும்பலுக்காக தான் இந்த வீடியோ. அவன் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். அவனே வந்துட்டு ஒன்றும் அதான் ஐ மீன் ஒன்றும் பண்ண முடியல. நான் வந்துட்டு ஒரு 450 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டலைங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா, நான் வந்துட்டு இன்னும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி சில பேர் பேசிட்டுருக்காங்க. என்கிட்ட வந்து நின்ன மச்சான், நீ வந்துட்டு ஒரு இவ்வளோ சம்பாதிக்கிறியா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியாயாது. ஃபஸ்ட்டு யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதலாவது நீங்கள் மானிட்டைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அங்கீகாரம், உங்கள் சேனல் வந்துட்டு ஒரு அங்கீகாரம்ன்ற மாதிரி ஒரு இது வர்றதுக்கு மினிமம் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலே வந்து மானிட்டைஸ் ஆகும். ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த காசு இந்த இதெல்லாம் லுட்டு லுசுக்கெலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே. நான் வச்சுருக்கிறது வெறும் 450 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதுக்கே வந்துட்டு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அதெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏ, அவன் கோடி கூட சம்பாதிக்கிறான். ஒரு கோடி, ஒரு கோடி பே நீ பார்த்த? ஆமாப்ப, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி போய் சாம்பார் சோறு. நோ யூஸ். பாதி யூடியூபர்ஸோட வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டு இருக்கே. ஸோ நீங்கள் யூடியூபர்ஸ் வந்துட்டு செம்மையாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்காக தான் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் டேலண்ட்ஸ் வந்து வெளியே, அவங்களோட உள்ளூர்க்கிற டேலண்ட் வெளியே வந்துடாதான்ற ஒரு இதில் தான் வந்துட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அப்படிப்பட்ட ஒரு பையன் தான். தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமாங்கன்னு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பெரிய காசுலாம் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நான் தான் செலவு பண்ணி வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக வந்துட்டு நான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறேன்னா அதுவும் கிடையாது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு இந்த மாதிரி நான் காசு வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி உள்ளே வந்தால் தான் நீங்கள் எல்லாம் இதை பார்ப்பீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சேன். ஸோ இதுக்கு முதல் சாரி, மன்னிச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா வாயை உதாரம் மட்டும் வீட்டுக்கிட்டே மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு நம்ம அந்த நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ இது அவங்களுக்கு தான். இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு யூடியூபோட நார்ம்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஜென்யூன் வியூவர்ஸ் பண்ணுறா செம்மையாக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ இது உங்களுக்கு கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பேசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வேணால் ஃபன்னாக வேணால் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோ நான் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இது யார் யாரெல்லாம் என்னை ஹேட் பண்ணுறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் இந்த வந்து என்னை பற்றி ஒரு ரூமர்ஸ் இருக்கோ, அது அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற? என்ன எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம்.